இன்றைய சொற்பொழிவு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அத்தனை சகோதர சகோதரிகளுக்கும் இனிமையான காலை வணக்கம். பாரதம் முழுவதும் பிரவேசம் செய்து சன் மதங்களை வித்திட்டு இன்று சனாதன தர்மம் வேரூன்ற காரணமாக இருந்தவர் மகான் ஸ்ரீ ஸ்ரீ ஆதிசங்கர பகவத் பாதால். அவர்கள் இயற்றிய பஜகோவிந்த ஸ்லோகத்தின் விளக்க உரையை சொற்பொழிவினை நிகழ்த்துவதற்காக மதிப்பிற்குரிய ஐயா இலக்கிய மேகம் நா ஸ்ரீனிவாசன் ஐயா பற்றியதோர் சிறிய அறிமுக உரை. மதிப்பிற்குரிய ஐயா திரு இலக்கிய மேகம் நா ஸ்ரீனிவாசன் அவர்கள் பன்னிரு திருமுறைகள், திருவாசகம், அபிராமி அந்தாதி ஆகிய தமிழ் மறைகளில் மிகுந்த ஆர்வம் உடையவர். கடந்த 30 ஆண்டுகளாக ஆன்மீக சொற்பொழிவுகள் ஆற்றி வருபவர்கள். பாடல்களை மடை திறந்த வெள்ளமென பொழியும் ஆற்றல் உடையவர். பக்தி என்பது புறச்சடங்குகளோடு நின்று விடாமல் அகத்திலும் அம்பிகையை காண்பதே என்பதனை ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாம தொடரின் தெளிவாக விளக்கி வருகிறார்கள். பூஜ்ய ஸ்ரீ கிருஷ்ணானந்த தீர்த்த மகா சுவாமிகளின் பரிபூரண அருளை பெற்று கடந்த 12 ஆண்டுகளாக ஸ்ரீவித்யா என்ற மாத இதழ் மூலம் பக்தியையும் தர்மத்தையும் பரப்பி வருகிறார்கள். 2016 ஆம் ஆண்டு தைப்பூசத்தின் பொழுது ஆஸ்ட்ரோ உலகம் என்கின்ற மலேசியா நிறுவனத்திற்காக தமிழ் அறிஞர்களுடன் இணைந்து 56 மணி நேர தொடர் வர்ணனை செய்து கின்னஸ் சாதனை புரிந்திருக்கிறார்கள். குருவருளாலும் திருவருளாலும் உலகமெங்கும் திருமுறைகளை வளரும் தலைமுறையினருக்கு அறிமுகப்படுத்தி அதன் பெருமைகளை உணரச் செய்து சனாதன தர்ம நெறியில் வாழச் செய்வதையே தன் வாழ்வின் உயர்ந்த நோக்கமாக கொண்டவர்கள். ஸ்ரீ கூத்தாடி முத்துப்பெரிய நாயகி அம்பாள் அந்தாதி துவங்கி பல நூல்களை இயற்றியுள்ளார்கள். ஐயா அவர்களுக்கு வழங்கப்பட்ட சிறப்பு பட்டங்கள் இலக்கிய மேகம், செந்தமிழ் அருவி, சகடபுர ஸ்ரீ வித்யாபீட்டம் தமிழ் ஆஸ்தான கவிஞர், சிவநெறி குருமணி, மனித நேயர், வாழும் வாரியார், சேவை மாமணி என்று பல்வேறு சிறப்பு பட்டங்களால் முடிசூடப்பட்டவர் மதிப்பிற்குரிய ஐயா இலக்கிய மேகம் நா ஸ்ரீனிவாசன் ஐயா அவர்கள். அன்னை அருளால் போன வாரமும் ஐயா அவர்களுடைய சொற்பொழிவில் இணையும் வாய்ப்பு நம் அனைவருக்கும் கிடைத்தது. அதே போல் இந்த வாரமும் நாம் அன்னை அருளோடு இணைந்திருக்கிறோம். ஐயா அவர்களை சொற்பொழிவினை ஆற்றுவதற்காக அன்போடு அழைக்கிறோம். ஐயா அவர்களை சொற்பொழிவு ஆற்றுவதற்கு அன்போடு அழைக்கிறோம். திருவாக்கும் செய்கிறவன் கைகூட்டும் சென்ற பெருவாக்கும் பேடும்பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆனை முகத்தானை காதலால் கூப்புவதம் கை ஸ்ரீவித்யோபாசனா சுத்தம் ஸ்ரீ வித்யா பீடபூஷணம் ஸ்ரீ வித்யா அபிநவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சத்குரு வல்லவம் ஒன்றறியேன் சிறியேன் மலரடிச்சம் வல்லவம் அல்லது பத்தொன்றிலேன் பசும்பு பொறுப்பு வில்லவர்தம்முடன் விற்றிருப்பாய் வினையேன் தொடுத்த சொல் அவமாயினும் நின் திருநாமங்கள் தொத்திருமே யாயாமோ தவளாவ குண்டனவதீம் தேஜோமயீம் நைஷ்டிகீம் ஸ்னிக்தாபாங்க விலோகினீம் பகவதீம் மந்தஸ்மித ஸ்ரீமுகீம் வாத்சல்யாம் அமிர்தவர்ஷினீம் சுமதுரம் சங்கீர்த்தனாலாபினீம் சியாமாங்கீம் மதுசித்த சுக்திம் அமிர்தானந்தாத்மிகாமேஸ்வரீம் ஓம் அமிர்தேஸ்வரி நமஹ. குருநாதர் திருவடிகளை பணிகின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அன்பிற்குரியவர்களே, அம்மாவினுடைய பரங்கருணையினாலே பகவான் ஸ்ரீ ஆதிசங்கரர் அருளிய பஜகோவிந்தம் என்று சொல்லக்கூடிய அதி அற்புதமான புனிதமான உயர்ந்த வாழ்க்கை தத்துவம் அடங்கிய நூலினுடைய கருத்துக்களை சென்ற வாரம் சிந்திக்கும் மாபெரும் பேறு பெற்றோம். அதேபோல இன்றைய தினம் கேரளமெங்கிலும் ஓணம் பண்டிகை என்று சொல்லக்கூடிய ஆவணி மாத திருவோண திருவிழா மிகச் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அருமையான வேளையிலே நம்முடைய அம்மா அவர்கள் பிறந்த
பரசுராம கஷேத்திரம் என்று எல்லோராலும் போற்றப்பெறக்கூடிய கேரளாவிலே இருக்கக்கூடிய கேரள தேசத்தின் வாழ் அத்தனை நம்முடைய பெருமக்களுக்கும் ஓணம் பண்டிகையினுடைய நல்வாழ்த்துக்களை இந்த நல்ல நாளிலே நம்முடைய அனைவரின் சார்பிலும் தெரிவித்துக் கொள்வதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அன்பிற்குரியவர்களே, வாழ்க்கை என்பது ஆனந்தமாக, மகிழ்ச்சியாக, இன்பமாக, இனிமையாக வாழ்வதற்கான ஒரு பரிசு. நாம் பெரும்பாலும் அந்த பரிசினை பழைய நினைவுகள் அல்லது கவலைகள் இவற்றை கொண்டு நிகழ்காலத்தை தொலைத்து கொண்டிருக்கிறோம். இல்லை என்று சொன்னால் எதிர்காலத்திலே இருக்கக்கூடிய சூழ்நிலையை கருதி அதிலே பயந்து கொண்டு அல்லது அதிலே திட்டமிட்டு கொண்டு அதிலான சிந்தனையில் வைத்துக் கொண்டு நிகழ்காலத்தை நாம் வீணாக்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் மகான்கள், யோகிகள், சித்த புருஷர்கள் எல்லோரும் நிகழ்காலத்திலே எப்படி வாழ்வது, நிகழ்காலத்திலே எப்படி மகிழ்ச்சியாக இருப்பது? இந்த கணம் நமக்கு இறைவன் தந்திருக்கக்கூடிய அருமையான கணம். ஆகையினாலேதான் சொல்லுவார்கள், பிரசன்ட் இஸ் எ பிரசன்ட் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். இது நிகழ்காலம் என்று நாம் தமிழிலே சொல்வது பிரசன்ட். அந்த நிகழ்காலம் இருக்கிறது, இந்த நிகழ்காலத்திலே நாம் மகிழ்ச்சியாக இருப்பது. மாதா அமிர்தானந்தமயி தேவி ரொம்ப அழகாக ஒரு செய்தியை சொல்வார்கள். ஒரு கையிலே ஐஸ்கிரீம், கோன் ஐஸ் என்று சொல்லுவோமே, அப்படி ஒரு ஐஸ்கிரீம் அல்லது ஒரு குச்சியில் சொல்லி இருக்கக்கூடிய ஒரு ஐஸ்கிரீம், இது போன்ற ஐஸ்கிரீமை கையில் எடுத்து வைத்து கொண்டு தன்னுடைய நண்பர்களோடு அல்லது தன்னுடைய குடும்பத்தார்களோடு சேர்ந்து அமர்ந்து கொண்டு அதனை அவர்கள் சாப்பிட்டு வருகிறார்கள். அதை எடுத்து ஒரு முறை தன்னுடைய வாயில் வைத்தவுடனேயே அவர்களுக்கு காலையிலே நடந்த சம்பவம், காலையிலே நடைபெற்ற வீட்டிலே நடைபெற்ற அந்த சம்பவம் ஞாபகம் வந்திருக்கு. வீட்டிலே ஏதோ கொஞ்சம் மன வருத்தங்கள், ஒன்று நாம் இப்படி செய்திருக்க கூடாது, இல்லை என்றால் அவர்கள் அப்படி செய்திருக்க கூடாது என்று ஏதோ ஒரு வகையில் அவர்கள் அந்த சிந்தனையிலேயே அவர் இருக்கிறார். அப்பொழுது திடீரென்று தன் பக்கத்திலே எதுவும் தவறில்லை, எதிராக பேசியவர் தான் தவறிழைத்து விட்டார் என்று அவருடைய மனம் நினைத்தவுடனேயே அவருடைய உடம்பு சூடாகிறது, கோபம் வருகிறது. இந்த கோபத்தினாலே உடம்பு சூடாகி கையிலே இருக்கக்கூடிய அந்த கோன் ஐஸும் சூடாகிறது, அந்த கோன் உருகி கொண்டே வருகிறது. அப்படி அந்த கோன் உருகுகிறது, அவர் அப்பொழுது அதை சாப்பிடவில்லை. இவருடைய இதே ஆழ்ந்த கவலை அல்லது ஆழ்ந்த சிந்தனை, அந்த ஆழ்ந்த சிந்தனைக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில இப்படி கோன் உருகி கொண்டே இருக்கிறது என்பதை கூட மறந்து விட்டு அவர் உட்கார்ந்திருக்கிறார். அப்படியே கையெல்லாம் விழுந்து விழுந்து அம்மா சொல்லுவார்கள், இப்பொழுது கையிலே ஐஸ்கிரீம் என்ற நமக்கு பிடித்தமான ஒரு பொருள் இருக்கு, அதை நாம் எடுத்து கையிலே வைத்துக் கொண்டு அதனை சுவைத்து கொண்டு ரொம்ப அழகாக சந்தோஷமாக நாம் சாப்பிடுவதை விட்டுவிட்டு நாம் பழைய காலத்தை, முடிந்து போன காலத்தை, திரும்பி வராத காலத்தை அல்லது திரும்பி பெறவே முடியாத அந்த காலத்தினுடைய நிகழ்வுகளை, நம்மாலே மாற்ற முடியாத அந்த இறந்த காலத்தை நாம் ஏன் இப்படி எடுத்துக்கொண்டு கஷ்டப்பட வேண்டும்? அப்பொழுது இப்பொழுதுமான இந்த அற்புதமான கணமும் அல்லவா தொலைந்து கொண்டிருக்கிறது, ஆகையினாலே இந்த கணத்திலே வாழ வேண்டியது அவசியம் என்று மாதா அமிர்தானந்தமயி தேவி அம்மானவருக்கு ரொம்ப அழகாக சொல்லுவார். இந்த கணத்திலே வாழ்வதுதான் மகான்கள் நமக்கு சொல்லித்தரக்கூடிய மிகப்பெரிய பாடம். பகவான் ஆதிசங்கரர் அப்படித்தான் அந்த பாதத்தை போட்டுக்கொண்டே வருகிறார். ரகுகோவிந்தம் என்று சொல்வது நம்முடைய இன்மைக்கும் அருமைக்குமான ஒரு பாலம். அந்த பாதத்திலே சென்ற வாரம் பாதி கடந்தோம். அந்த பாதி கடந்த பொழுது நமக்கு அதில் கிடைத்த ஒரு மிகப்பெரிய பிடிமானம், ஒரு ஹோல்டு என்ற ஆங்கிலத்தில் சொல்லுவோமே, அப்படி பிடிமானம் என்று சொன்னால் நல்லார் இணக்கம், நல்லவர்களோ சேர்ந்து கொள்வது, தத்துவம் அறிந்தவரின் கூட்டுறவு கொண்டுவது, சந்ததிகள் பாசம் மறையும், சந்ததிகள் பாசமதை வென்ற பின்னர் காசு பணம் தமக்கென்னும் நினைப்பு மறையும்,
சொத்து சுக ஆசைதனை விட்டவுடன் ஓர் நொடியில் தோன்றிடும் அமைதி நிலையும் தோன்றியது அமைதி எனில் ஆன்ற புகழ் ஜீவனது தூயவனின் தாளை அடையும் தத்துவ நிலைக்கு வர இத்தனை இருக்க நிதம் கள்ளாடி என்ன பயனே தாமரையின் வாசமென மா மறையை சொன்னவனே சந்ததமும் பாடு மனமே என்று அருமையாக சத்சங்கத்துவே நிச்சங்கத்துவம் நிச்சங்கத்துவே நிர்மோகத்துவம் நிர்மோகத்துவே நிச்சல தத்துவம் நிச்சல தத்துவே ஜீவன் முக்தி என்ற அந்த ஸ்லோகத்தினுடைய சாரம் நாம் அந்த 15 ஸ்லோகங்களை நாம் பார்த்தோம். நல்லார் இணக்கம் நின் பூசை நேசம் புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு நீருண்டு அண்ணலும் அது கண்டு அருள் புரியா நிற்கும் எண்ணிலி கோடி இழி பிறவிகள் நன்னறியாமல் நழுவுகின்றார்களே என்று சொல்லுவார் நம்முடைய. யார் புண்ணியம் செய்திருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் இறைவனுடைய திருவருள் கிடைக்கும், குருநாதருடைய திருவருள் கிடைக்கும். ஒரு குருவை அடைவது, ஒரு சத்குருவை அடைவது என்பது அத்தனை சுலபமான விஷயம் இல்லை. நீண்ட காலம் பண்ணிய புண்ணியம், கிராமத்திலே கூட ரொம்ப அழகாக சொல்லுவார்கள், பண்ணிய புண்ணியம் பயிரில் தெரியும் என்று சொல்லுவார்கள். அப்படி அந்த புண்ணியம் செய்ததினாலே வா கதம கிருத புண்ணிய பிரபவத்தையும் என்று ஆதிசங்கர சௌந்தரலகரனுடைய தொடக்கத்திலேயே சொல்லுகிறார். சிவசக்தியால் இத்தோ எதிபவன் சக்த பிரபவிதம் நச்சே தேவம் தேவோ நகலுகுச்சல ஸ்பந்திதுமபி அதஸ்துவாம் ஆராத்யாம் ஹரிஹர விரிஞ்சாதி பிறவி பிரணந்தும் ஸ்தோதும் வா கதம கிருத புண்ணிய பிரபவதீம். அப்படி அத்தகைய உயர்ந்த அல்லது உத்தமமான மிகச்சிறந்த அந்த ஆதிசங்கரருடைய வழிகாட்டுதலிலே நாம் இந்த பாலம், இந்த பாலத்திலே இம்மைக்கும் வறுமைக்குமான இந்த பாலத்திலே நாம் ஒரு பாதி பாலத்தை சென்ற வாரம் கடந்தோம். அதனுடைய சுருக்கமான செய்தி நல்லார் இணக்கம், நல்லவர்களோடு சேர்ந்து கொள்வது, இறைவன் நாமத்தை இடையராது ஜபிப்பது. அப்படி இறைவன் நாமத்தை இடையராது ஜபிப்பதும் நல்லார் இணக்கமும் ரொம்பவும் முக்கியமான விஷயம். ஆனால் இந்த ஆசை இருக்கிறதே மனிதனை துரத்தி கொண்டே வருகிறது. இந்த ஆசை மனிதனை திரும்ப 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 துரத்துகின்றது. நாம் சென்ற வாரத்திலேயே சிந்தித்தோம், ஆசை என்றும் பற்று என்றும் பகவான் கீதையில் சொல்லுகிறார். பற்று என்பது நம்மிடத்திலே இருக்கக்கூடிய பொருளிலே நமக்கு இருக்கக்கூடிய விடாப்பிடியான ஆசை. எந்த பொருளாக இருந்தாலும் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பொருளை நாம் யாருக்கும் கற்று விடுவதற்கு அவ்வளவு சுலபமாக விரும்புவதில்லை. அது எந்த பொருளாக சின்ன விண்டோஸில் இருந்து இவ்வளவு பெரிய பொருளாக இருந்தாலும் நாம் அதனை வெளியே கொடுப்பதற்கு விரும்புவதில்லை. தருகிறேன் தருகிறேன் என்று சொல்லுவார்களே, தருவார் என்பவர் யார் இருக்கிறார்கள்? இன்றைக்கு கூட ஓணம்பண்டிகையினுடைய மிகப்பெரிய செய்தி என்னன்னா, மகாபலி சக்கரவர்த்தி அப்படி கொடுத்து கொண்டே இருந்தார். யார் வந்து கேட்டாலும் கொடுப்பார். என்ன சிக்கல் வந்தது? கொடுத்தலிலேயே நான் தான் பெரியவன் என்ற தலைக்கணம் வந்ததினாலே அங்கே சிக்கல் வந்தது. இறைவன் அருளாலே கொடுக்கிறேன் என்ற சிந்தனை வந்து விட்டால் சிக்கல் வராது. இது இறைவன் தந்தது, இறைவன் தந்தது இறைவனுடைய கருணையினாலே கொடுப்பதற்கான பேறு எனக்கு கிடைத்திருக்கிறது. எங்கிருந்து வந்ததோ அங்கேயே அது போய் சேர்ந்துவிடும். இறைவனுடைய அருளாலே நமக்கு கிடைத்ததை இறைவனுடைய அருளாலே நாம் பிறருக்கு கொடுக்கிறோம். அது நம்முடையதா என்று சொன்னால் நம்முடையது என்று ஒன்றுமில்லை. நாம் பிறக்கிற பொழுதும் எதுவும் கொண்டு போவதில்லை, போகிற பொழுதும் எதுவும் கொண்டு போகப் போவதில்லை. இடையிலே எல்லாம் இறைவன் தந்தது. இறைவன் தந்ததை இறைவனுடைய கருணையினாலே கொடுப்பதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் இறைவன் நாமத்தை சொல்லி நாம் கொடுத்து விட வேண்டும். அப்படி கொடுப்பதிலே நான் தான் கொடுக்கிறேன் என்ற ஒரு மிகப்பெரிய சிந்தனை வந்ததினாலே தான் அவனுடைய தலைக்கணத்தை அழிப்பதற்காக எம்பெருமான் வந்தார். அவனாலே தான் அவனை அழிக்கவில்லை. இப்பொழுதும் ஆண்டுதோறும் இந்த திருவோணத்திலே அவன் மக்களை பார்த்து மகாபலி சக்கரவர்த்தி வந்து கொண்டிருக்கிறான். ஆனால் அப்படி கொடுப்பதற்கான சூழ்நிலையிலே அவனை காப்பாற்ற வேண்டும் என்று இறைவனிடத்திலே இருந்து இறைவன் திருவருளை தவிர வேறு யாரும் காப்பாற்ற முடியாது. ஆனால் அவனுடைய அசுர குரு சுக்கராச்சாரியார் என்ன செய்கிறார்? அவனை காப்பாற்ற வேண்டும் என்று நினைந்து அந்த தானம் கொடுக்கக்கூடிய அந்த கமண்டலத்தின் உள்ளாக போய் ஒரு வண்டுருவாக எடுத்துக்கொண்டு அடைத்து கொண்டு நிற்கிறார். அப்படி வண்டுருவாக போய் அடைத்து கொண்டு நிற்கக்கூடிய அந்த சூழ்நிலையிலே அந்த நேரத்திலே பகவான் தன்னிடத்திலே இருக்கக்கூடிய அந்த
மிகப்பெரிய அல்லது ஒரு மிக சிறியதான தர்பையை வைத்து அதனுடைய கண்களை அடைக்கின்றார். அப்படி தர்பையை வைத்து கண்களை குத்துகிற பொழுது அதனுடைய ஒரு கண் போனது. சுக்கராச்சாரியாருடைய ஒரு கண் பகவான் வாமனாவதாரம் எடுத்த பொழுது தன்னுடைய தர்பையினாலே குத்தியதினாலே போய்விட்டது. என்ன காரணம்? ஒருவர் தர்மம் பண்ணுகிற பொழுது நீங்கள் நன்றாக தர்மம் செய்யுங்கள் என்று நாம் அவர்களை ஊக்குவிக்க வேண்டுமே தவிர அவர்கள் தர்மம் செய்கிற பொழுது தடை செய்யக்கூடாது. நீங்க எதுக்கு இதெல்லாம் கொடுக்குறீங்க? அதெல்லாம் நிறைய பேர் கொடுக்குறாங்க, நிறைய பேர் வாங்கிக்கிறாங்க, கொடுக்குறவங்க வாங்குறவங்க கூட அப்படியா இருக்கான், அவன் ஏமாத்தான் செய்யறான். நீ என்னத்தையோ ஒன்ன சொல்லி தர்மத்தை தடுப்பது. வள்ளுவன் சொல்லுகிறான், தர்மத்தை தடை செய்தால் என்ன தண்டனை என்று கேட்டான். வள்ளுவன் இடத்துல கேட்டால் தர்மத்தை தடுப்பவனுக்கு என்ன தண்டனை என்றால், தர்மத்தை தடுப்பவனுக்கு இந்த உலகத்திலே அவனை நேரடியாக கெட்டுப்போ என்று வள்ளுவன் சொல்லவில்லை, அவனுடைய சுற்றத்தார்கள் கெட்டுப்போவார்கள் என்று சொல்கிறான். தர்மத்தை தடுப்பவன் ஒருவன், ஆனால் தண்டனை அவனுடைய சுற்றத்தார்களுக்கு. என்ன காரணம்? ஒருவர் தர்மத்தை தடுக்கிறாரே அவருக்கு தானே தண்டனை கொடுக்க வேண்டும், சுற்றத்தார்களை ஏன் தண்டிக்கிறது அறம் என்று கேட்டால், தர்மத்தை தடுப்பவனை தண்டித்து விட்டால் அந்த தர்மத்தை தடுப்பவனை தண்டித்ததோடு கூட இல்லாமல் அவன் மீண்டும் சுற்றத்தார்களுடைய உதவியினாலே பிழைத்துக் கொள்வான். உறவினர்கள் என்ன செய்வார்கள்? ஆஹா, நம்மை சேர்ந்தவன் இப்படி கெட்டுப்போய் விட்டானே, அவனை காப்பாற்ற வேண்டும் என்று சுற்றத்தார்கள் காப்பாற்றி விடுவார்கள். ஆனால் தர்ம தேவதை என்ன செய்கிறதாம்? அவனுடைய சுற்றத்தார்களை எல்லாம் பிழைக்க விடாமல் செய்துவிட்டால் இவனை காப்பாற்றுவார் யாருமே இருக்க மாட்டார் என்று அறதேவதை சீற்றம் கொண்டதாம். கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம், உடுப்பதும் உண்பதும் இன்று கெடும் என்று சொல்லுகிறார்கள். கொடுப்பதை, தர்மத்தை யார் தடுக்கிறார்களோ அவர்களுடைய உறவினர்கள் உடுப்பதற்கு உடை இல்லாமல் உண்பதற்கு உணவில்லாமல் அழிந்து போவார்கள் என்று வள்ளுவர் சொல்கிறார். வள்ளுவர் நேரடியாக இந்த மாதிரி யாருக்கும் தண்டனையை சொல்லுவதில்லை, ஆனால் தர்மத்தை தடுப்பதிலே மட்டும் மிக உறுதியாக சொல்கிறார். ஆகையினாலே தர்மத்தை தடுக்கக்கூடாது. சுக்கிரன் தர்மத்தை தடுத்தான், சுக்கராச்சாரியார் தர்மத்தை தடுத்தார், ஆகையினாலே தண்டனையை பெற்றார். அப்படி கொடுப்பது என்பது இருக்கிறதே, கொடுப்பது என்பது மிக உயர்ந்த விஷயம். கொடுப்பது, அப்படி கொடுக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய பெரியவர்கள் நமக்கு சொன்ன செய்தி. ஆனால் இந்த ஆசை இருக்கிறதே, நம்மளுக்கு பொருள்களிலே இருக்கக்கூடிய பற்று இருக்கிறதே, நம்மள்கிட்ட என்ன விஷயம் இருந்தாலும் கொடுப்பதற்கு யோசிக்கிறோம். தான் கொடுக்கணுமா? ஒரு தடவைக்கு, மூணு தடவை, நாலு தடவை யோசிச்சு யோசிச்சு பார்க்கணும். எவ்வளவு வேண்டியவர்களாக இருந்தாலும், எவ்வளவு நெருங்கியவர்களாக கூட பிறந்தவர்களை கூட பார்க்கிறோம். அக்காட்ட வந்து தங்கை கேட்கிறாள், அண்ணன்ட்ட வந்து தம்பி கேட்கிறான், இல்லைன்னா பெரிய பாட்டை வந்து சித்தப்பா கேட்கிற, யாரோ ஒருத்தர் கேட்டாலும் இதை கொடுக்கலாமானா நான் யோசிச்சு சொல்றேனே அப்படின்னு நிறைய பேர் விலகி விடுகிறார்கள். சின்ன பொருளாக இருக்கும், அதுக்கு ஆசை. நம்மிடத்துல இருக்கக்கூடியதுக்கு பற்று என்ற பெயர். நாம் தேடி போகக்கூடிய விஷயம் ஆசை. இப்படி இந்த ஆசை என்ன பண்ணுகிறது? மனிதனை துரத்துகின்றது, மனிதனை வேகமாக துரத்துகின்றது, மனிதனை துரத்தி கொண்டே இருக்கக்கூடிய ஆசை. அந்த ஆசை கூட்டம் மனிதனை விடவில்லை என்று 16வது ஸ்லோகத்திலே ஆதிசங்கரர் தொடங்குகிறார். அக்ரே வக்னி விருஷ்டி பானு ராத்ரௌ சுபுக தல சமர்ப்பித ஜானு ரதல பிக்ஷ தருதல வாச தத்தபின முஞ்சாத் தத்தபின முஞ்சத் யாச்சா வாசக. எதிரிலே அக்னியும் பின்புறம் சூரியனும் சுட சுட ஒருவன் தவம் செய்கிறான். இரவிலே குளிரை சகித்து கொண்டு முழந்தாளில் மோவாயை வைத்துக் கொண்டு உட்கார்ந்திருக்கின்றான். கைத்தளத்தில் பிச்சை வாங்கி உண்கின்றான், மரத்தடியில் வசிக்கின்றான். என்றாலும் ஆசை பிணிப்பு அவனை விடவில்லை என்கிறான் ஆதிசங்கர். ஆசை பிணிப்பு அவனை அப்படி கட்டி போட்டு கட்டாயமாக வைத்திருக்கிறது. குந்த ஒரு குடிசை இல்லை, கூழ் குடிக்க நாதி இல்லை, கோடி சுகம் தேடுகின்றதே கோடையிலும் மரத்தடியில் வாடுகின்ற வேளையிலும் கொண்டாட்டம் போடுகின்றதே. அந்திவரை பிச்சையெடுத்து ஆசையுடன் உண்ணுகின்ற ஆளுறவு இல்லாத பிறவி ஆசை வலை பட்டுநிதம் அன்றாடம் தேடுவது ஆனந்தமான பதவி. எந்த ஒரு ஜீவனையும் பேராசை விட்டதில்லை, இன்னும் அதில் என்ன பயனே? ஏழைகளின் தோழனவன் தாள்களை பணிந்து நினம் எப்போதும் பாடு மனமே என்கிறார் கவிஞர்.
அப்படி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில மனிதனுக்கு என்ன வேண்டும் என்றால் ஞானம் அப்படின்னு சொல்லுவாங்க. மகாகவி பாரதிதான் சொல்லுவான், நன்று இது தேர்ந்திடல் வேண்டும், இந்த ஞானம் வந்தால் பின் நமக்கு இது வேண்டும் என்று. ஞானம் வருவது என்பது அத்தனை சுலபமான விஷயமா என்று கேட்டால் அத்தனை சுலபம் இல்லை. நாம் போன வாரமே கூட அதை சிந்தித்தோம். இதெல்லாம் ஒன்றுக்கொன்று அப்படியே லிங்க் டுகெதர் என்பார்களே, அப்படி சேர்ந்து சேர்ந்து இருக்கக்கூடியது. மகான்களுடைய கூட்டத்திலே, மகான்களுடைய சன்னிதானத்திலே, ஆலயங்களிலே, சத்சங்கங்களிலே இருக்கிற பொழுது நம்முடைய மனம் கொஞ்சம் தெளிவடைகிறது. ஆஹா, இனிமேல் நாம் என்ன செய்யக்கூடாது, இந்த மாதிரி இருக்கக்கூடாது, தர்ம சிந்தனையோடு இருக்க வேண்டும், இறைவன் நாமத்தை இடையறாது சொல்ல வேண்டும், எப்பொழுதும் கடவுளை பஜிக்க வேண்டும், எல்லா புத்தியும் அங்கு வருது. ஆனால் சத்சங்கம் முடிந்து வெளி உலகத்திற்கு நாம் வந்தவுடனே அந்த புத்தி மறந்து போய் மறுபடியும் நாம் இந்த உலகிலுக்குள்ளே நுழைந்து போயிருந்தோம், மறுபடியும் இந்த உலகத்துக்குள்ளே வந்துட்டோம். அப்ப நாம் என்ன செய்ய முடியும்? அந்த ஞானம் என்பது தொடர்ந்து நம்மோடு. அதனால் ஞானிகள் சொல்வார்கள், எப்பொழுதும் விழிப்புணர்வோடு இருந்து கொண்டே இருங்கள் என்று சொல்வார்கள். எப்பொழுதும் விழிப்புணர்வோடு இருப்பது என்பது அத்தனை சுலபமான விஷயம் இல்லை. அதற்கு குருநாதருடைய மிகப்பெரிய அருள் வேண்டும். குருநாதருடைய அருள் இருந்தால் தான் எப்பொழுதும் விழிப்போடு இருக்கலாம். இல்லை என்றால் நம்முடைய மனதை அப்படியே அந்த ஆசை கூட்டம் வந்து அழுத்தி கொண்டே இருக்கிறது. ஆசை கூட்டம் அழுத்துவதனாலே என்ன நடக்கிறது? நாம் அதன் போக்கிலே போகிறோம். கண் ஒரு பக்கம் இழுக்கிறது, காது ஒரு பக்கம் இழுக்கிறது, மூக்கு ஒரு பக்கம் நம்மை இழுத்து செல்கிறது, நாக்கினுடைய சுவை ஒரு பக்கம் போய்கொண்டிருக்கிறது, இந்த உடம்பு ஒரு பக்கம் சுவை தேடுகிறது. இப்படி புலன்கள் ஐந்தும் அதனுடைய போக்கிற்கு, அதனுடைய பாதைக்கு ஆசையை நம்மை இழுத்து கொண்டே போகிறது. மலங்க புலன் ஐந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலந்தானிலாத சிறியேன் என்று மாணிக்க வாசகர் அவர் இல்லை, நமக்காக சொன்ன விஷயம் அது. மலங்க புலனைந்தும் அஞ்சனையை செய்ய ஆதிசங்கரதான் மிக அழகாக சொல்லுவார். இந்த வண்டு இருக்கிறதே அது ரீங்க ஆரம்பித்துக் கொண்டே இருக்கும் மலர்களை சுற்றி. அதிலே தேன் எடுக்க வேண்டும் என்ற ஆசையிலே ஒவ்வொரு மலராக போய் தேன் எடுக்கும். அதனுடைய நாக்கின் சுவை அந்த தேனை போய் தேடி தேடி பார்க்கும். அந்த நாக்கிற்கு முன்னாலே அதனை மூக்கு இழுத்து கொள்ளும். அந்த மகரந்தத்தை தேடி ஓடும். அந்த மகரந்தத்திலே போய் தேனை குடிக்கும். அப்படியே அதற்குள்ளாகவே உட்கார்ந்து கொள்ளும். மாலை பூ மூடிக்கொள்ளும். அப்படியே இருந்து கொள்ளும். மூக்கு இதனை இழுத்தது, நாக்கு அதனை அடிமைப்படுத்தியது. மூக்கினாலே நாக்கினாலே இது தன்னையே இழந்து போய்விட்டது. மான்களை பிடிப்பதற்கு என்ன செய்வார்கள்? கொம்பு ஊதுவார்கள் காடுகளிலே. வேடன் ஒரு இடத்திலே வலையை விரித்து விட்டு கொம்பை ஊதுவான். கொம்பை ஊதிய உடனேயே அந்த மான் கூட்டங்கள் கொம்பு வருகின்ற திசையை நோக்கி காதுகளுக்கு இனிமையாக இருக்கிறது என்று ஓடும். ஓடுகிற வழியிலே விரித்திருக்கிற வலையிலே மாட்டிக்கொள்ளும். காதுகளினாலே இந்த மான் மாட்டிக்கொள்கிறது. வாசனையினாலே தேனீ மாட்டிக்கொண்டது போலே காதுகளினாலே மான் மாட்டிக்கொள்கிறது. நாக்கினுடைய சுவை மண்புழுவை வைத்து மீனை பிடிப்பதற்காக தண்ணீருக்குள்ளே போட்டுவிட்டு காத்திருப்பார்கள். மண்புழு மிதந்து கொண்டிருப்பது போல தோன்றும். இந்த மீன் வேகமாக வந்து மண்புழுவை சாப்பிடுவதற்காக வாய் வைக்கும். அந்த தூண்டில், இந்த மண்புழு வைத்திருக்கக்கூடிய தூண்டில் இதனுடைய வாய்க்குள்ளே மாட்டிக்கொண்டு மீன் அவன் வசப்பட்டு இறந்தது. இப்ப நாக்கு வேகமாக துரத்த அந்த ஆசையினாலே மீன் மாட்டிக்கொள்ளும். நாக்கினாலே மீன், மூக்கினாலே வண்டு, காதினாலே மான், கண் இருக்கிறது வெட்டில் பூச்சி என்ன செய்யும்? இந்த நெருப்பை பார்க்கிற பொழுது அது ஏதோ சாப்பிடும் உணவு என்று செய்ய சொல்லி நினைத்துக் கொள்ளுமா? ஆகையினாலே இந்த சாப்பிடும் உணவு என்று தேடிக்கொண்டு போகக்கூடிய அந்த சூழ்நிலையிலே வேகமாக போய் அதற்குள்ளே அதை சாப்பிட துணியும். அந்த வெட்டில் பூச்சி அந்த நெருப்புக்குள்ளேயே மாண்டும். அப்பொழுது வெட்டில் பூச்சி கண்ணினாலே அங்கே தன்னை மாய்த்து கொண்டிருக்கிறது. யானையை பிடிக்க என்ன செய்வார்கள்? கும்கி யானை என்றெல்லாம் இப்பொழுது பரபரப்பாக சொல்கிறார்கள். அப்படி பழக்கப்பட்ட யானை
அந்த யானை ஒரு பெண் யானையை கட்டி ஒரு இடத்துல வைத்து விட்டு அதற்கு பக்கத்திலே பெரிய பள்ளம் தோண்டி அதன் மேலே இலைகள் தலைகள் இதையெல்லாம் போட்டு வைத்திருப்பார்கள். பள்ளம் தெரியாத அளவிற்கு ஆண் யானை இங்கு இருந்து போகும், பெண் யானை அங்கே இருக்கிறது என்று பெண் யானையை தேடி போவதற்காக போகிற பொழுது வழியில் இருக்கக்கூடிய புலிக்குள்ளே மாட்டிக்கொள்ளும். அப்போ உடல் சுவத்தினாலே யானை இந்த உலகத்திலே மாட்டிக்கொள்ளும். கண்ணினாலே விட்டில் பூச்சி, காதினாலே மான், நாக்கினாலே மீன், பிறகு நம்முடைய மிகப்பெரிய துன்பமாக இருக்கக்கூடிய உடல் இன்பத்தினாலே யானை, இப்படி ஐந்து புலன்கள், கண், காது, மூக்கு, மூக்கினாலே வண்டு, இப்படி ஐந்துமாக ஐந்து புலன்களினாலே ஒவ்வொரு விலங்குகள் தங்களை மாய்த்துக் கொள்கிறது. ஆனால் அன்றோ மனிதன் இந்த ஐந்து புலன்களாலும் அல்லவா மாட்டிக்கொள்ளுகிறான் என்று ஆதிசங்கரர் வருத்தத்தோடு சொல்கிறார். அதைத்தான் எடுத்து நம்முடைய மாணிக்கவாசகர் சொன்னார், மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலந்தானிலாத சிறியே. ஐந்து தனித்தனி புலன்களினாலே மாட்டிக்கொண்டு கொள்ளக்கூடிய ஐந்து மிருகங்களை விட ஐந்து புலன்களாலும் மாட்டிக்கொள்ளக்கூடிய இந்த மனிதன் இருக்கிறானே, அவன் உள்ளபடியே இரக்கப்படத்தக்கவன் என்று சொல்லுகிறார். அப்படி இந்த ஆசை இவனை இடையிறாது எடுத்துக்கொண்டே போகிறது. இதற்கு என்ன வேண்டும்? ஞானம் வேண்டும். இது உண்மையானது, இது உண்மை இல்லை என்ற புரிபடும் பொருள் என்று சொல்லக்கூடிய ஞானம் வேண்டும். அறிவு என்பது வேறு, ஞானம் என்பது வேறு. இந்த ஞானம் என்பது தெளிந்த அறிவு, உலகியல் அறிவு இல்லை. ஞானம் என்பது தெளிந்த அறிவு. இந்த தெளிந்த அறிவு வந்தால்தான் இது உண்மை எது பொய் என்று நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அந்த ஞானம் அவ்வளவு எளிதாக வந்து விடுமா என்று கேட்டால் அவ்வளவு எளிதாக ஞானம் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. யார் ஞானத்தை தருவார்கள்? குருநாதர் மட்டும்தான் நமக்கு ஞானத்தை தரக்கூடியவர்கள். அப்படி குருநாதரை பார்க்க போகலாம் என்று பல பேர் அழைத்து கொண்டே போவார்கள். பல பேர் இந்த ஆன்மீக பாதை என்று சொல்லிக் கொண்டே வருவார்கள். அங்கே போய் குளிக்க வேண்டும், இங்கே வந்து நீங்கள் கோயிலை வழிபாடு பண்ண வேண்டும், இப்படி செய்ய வேண்டும், அப்படி செய்ய வேண்டும் என்று பல பேர் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். ஆனாலும் கூட உண்மையான ஞானம் இருக்குமா? கங்கை ஆடிலன், காவிரி ஆடிலன், கொங்கு தன் குமரித்துறை ஆடிலன், ஒங்கு மாகடல் ஓத நீர் ஆடிலன், எங்கும் ஈசன் எனாதவக்கு இல்லையே என்கிறார் அக்கர் பெருமான். சமநோக்கு இல்லாதல், சமநோக்கு, சம பார்வை, எல்லோரையும் ஒன்றாக நினைத்தல். நமக்கு தெரிஞ்சவங்க வந்தா நாம சிரிக்கிறோம், நமக்கு வேண்டியவங்க வந்தா நாம வேலை பார்த்து கொடுக்குறோம், நமக்கு முக்கியமானவங்க வந்தா அவங்களோடு சேர்ந்து மகிழ்ச்சியாக இருக்கிறோம். ஆனால் தெரியாதவர்களை பார்த்து குறைந்தபட்சம் ஒரு புன்னகையை கூட சிந்துவதற்கு நாம் தயாராக தெரியாதவர்கள் மட்டுமில்லை, நம்மோடு கருத்து முரண்பட்டவர்களாக இருந்தால், அது உடன்பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, நம்மோடு சிறிது கருத்து முரண்பட்டாலும் கூட நாம் என்ன செய்கிறோம்? அவர்களோடு புன்னகைக்க கூட மறந்து விடுகிறோம், மறுத்து விடுகிறோம். இதுதான் மிகப்பெரிய விஷயம். அப்பொழுது சமநோக்கு என்பது வந்து விடுமானால் இந்த சிக்கல் வராது. எங்கும் ஈசன் எனாதவர்க்கு இல்லையே என்கிறார் அவர் பெருமான். அதேதான் ஆதிசங்கரர் இங்கே மிக அழகாக சொல்லுகிறார். குருதே கங்கா சாகர கமனம் விரத பரிபாலன மதவாதானம் ஞான விஹீன ஸ்வர்வமதனே முக்திம் பஜனின ஜன்மசதனே என்று சொல்கிறார். கங்கை, சேது, சமுத்திரம் முதலிய இடங்களுக்கு தீர்த்த யாத்திரை செல்கின்றான், அல்லது கங்கை சமுத்திரத்தில் சேரும் இடமான கங்காசாகரம் என்கின்ற தீர்த்த யாத்திரைக்கு போகின்றான், விரதங்களை கை கொள்ளுகிறான் அல்லது தானங்களை செய்கிறான், ஞானமில்லாதவன் 100 ஜென்மங்களிலும் முக்தி அடைய மாட்டான் என்பதுதான் எல்லா மதங்களுடைய கொள்கையும். கங்கையில் குளித்தும் என்ன, சங்கமத்தில் ஆடி என்ன, காசி வரை ஓடி என்னவோ, கால வழி பூசை என்ன, தானம் என்ன, தர்மம் என்ன, கடவுள் நிலை ஞானம் அல்லவோ, திங்கள் முடி இமய முதல் தென்குமரி எல்லை வரை தேர்ந்ததிந்த உண்மை அல்லவோ, செப்புகின்ற அத்தனையும் ஒப்புகின்ற ஞானம் இதை தேறுவதே நன்மை அல்லவோ, மங்களம் இழந்த பின்பு மஞ்சளுக்கு ஆசை வைத்து வாடுவதில் என்ன பயனே, மானுருத்தி மானமதை தான் நிறுத்த போர் புரிந்த மாலவனை பாடு மனமே என்பார் கவியரசர். அப்படி இந்த ஞானம் வேண்டும். ஒரு குருவிடத்துல
தங்கள் சீடர்கள் எல்லாம் போனார்கள். குருநாதர் இடத்திலே போன பிறகு அந்த சீடர்கள் எல்லாம், நாங்கள் எல்லாம் காசி யாத்திரை போகிறோம், நீங்களும் சேர்ந்து எங்களோடு வந்தால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், எங்களுக்கு அந்த பயணம் உண்மையிலேயே புனித பயணமாக இருக்கும், ஆகையினாலே நீங்கள் எங்களோடு காசி யாத்திரைக்கு வர வேண்டும் என்று சொன்னார். குரு சற்று யோசித்து விட்டு சொன்னார், காசி யாத்திரைக்கு நானும் வரலாம், ஆனால் கொஞ்சம் எனக்கு உடல் பலவீனமாக இருக்கிறது, நீங்கள் என்ன செய்யுங்கள், நீங்கள் போய் எனக்காக பிரார்த்தனை செய்து வாருங்கள். அப்படி சொன்ன உடனே குருவினுடைய வார்த்தையை அவர்கள் கொஞ்சம் யோசித்தார்கள். நீங்கள் இல்லாமல் நாங்கள் எப்படி போவது குருநாதா, நீங்கள் வர வேண்டும், இல்லை என்று சொன்னால் உங்கள் சார்பாக ஏதாவது உங்களுடைய பொருள் ஒன்றையாவது எங்களுக்கு தாருங்கள், நாங்கள் அதை குருவாக எண்ணிக்கொண்டு வழிபாடு செய்து கொண்டு பத்திரமாக எடுத்துக்கொண்டு வருகிறோம், அது எங்களுக்கு துணையாக இருக்கட்டும், ஆகையினாலே நீங்கள் எங்களுக்கு அருள்வாளியுங்கள் என்று கேட்டார்கள். குருநாதர் இப்படி திரும்பி பார்த்தார். ஒரு சீடர் ஒரு நல்ல பாகற்காயை கொண்டு வந்து கொடுத்தார். இந்த பாகற்காயை என்னுடைய பொருளாக கொண்டு போங்கள், எந்த ஸ்தலங்களிலே தீர்த்தங்களிலே ஆடுகிறீர்களோ அங்கேயெல்லாம் தீர்த்தம் ஆடிவிட்டு இந்த பாகற்காயை நினைத்து எடுத்து அதையும் குளிக்க வைத்து விட்டு நீங்கள் பாகற்காயை பத்திரமாக கொண்டு வந்து விட்டுவிடுங்கள் என்று சொன்னார். எல்லோரும் பயபக்தியோடு பாகற்காயை வாங்கி ஒரு நல்ல பாத்திரத்தில் வைத்து அதை துடைத்து சுத்தம் பண்ணி எந்த ஸ்தலங்களுக்கு போகிறார்களோ அங்கே இவர்கள் குளிக்கிற பொழுது பாகற்காயையும் குரு குளிப்பதாக நினைத்து அதை அப்படியே மூழ்க வைத்து திரும்ப அதனை துடைத்து சுத்தம் பண்ணி பத்திரமாக பாதுகாத்து வைத்து தீர்த்த யாத்திரை முடித்து விட்டு வந்து விட்டார்கள். குருவை விழுந்து வழங்கி பிரசாதம் எல்லாம் கொடுத்து விட்டு நீங்கள் கொடுத்த பாகற்காய் என்று சொன்னார். குருநாதர் சீடரை கூப்பிட்டு ஒரு கத்தி கொண்டு வர சொல்லி அந்த பாகற்காய் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணி சீடர்களுக்கெல்லாம் வந்து யாத்திரை போன சீடர்களுக்கெல்லாம் ஆளு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தார். கொடுத்த உடனே அத குரு பிரசாதம், குரு பிரசாதம் ஆகினால அதை என்ன பண்ண முடியும், ஆகினால அதை தூக்கி போட முடியாது, அதனால குரு பிரசாதத்தை வாங்கி எல்லாரும் ஒரு வாய்க்குள்ளை போட்டுக்கொண்டார். ஒரு வாய்க்குள்ளை போட்டுக்கொண்ட உடனே எல்லாருடைய முகமும் அந்த பாகற்காயை சாப்பிடுறது வந்து கடுமையா முகத்தினுடைய சுருக்கம். குரு சொன்னார், பாகற்காயை சாப்பிடுகிற பொழுது ஏன் முகம் எல்லாம் உங்களுக்கு சுருங்குகிறது என்று கேட்டார். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், குருநாதா பாகற்காய் கசக்கும் அல்லவா, ஆகையினாலதான் எங்கள் அங்கள் அதை கொஞ்சம் கஷ்டப்பட்டு சாப்பிடுகிறோம் என்று சொன்னார். கசக்குமா பாகற்காய், கசக்காதே என்று கேட்டார். இல்லை குருநாதா, உங்களுக்கு தெரியாதா பாகற்காய் கசக்குமே, இல்லை கசக்க வாய்ப்பு இல்லையே என்றார். இல்லை குருநாதா கசக்கிறது, என்ன இப்படி சொல்லுகிறீர்கள், எல்லா தீர்த்தங்களிலும் போய் பாகற்காயை நீங்கள் தீர்த்தமாட வைத்தீர்களா இல்லையா, பாகற்காயை நாங்கள் தீர்த்தமாட வைத்தோம் குருநாதா, ஒவ்வொரு ஸ்தலங்களுக்காக ஒருவன் சிட்டையை எடுத்து படித்தான், பக்கத்தில் இருக்கக்கூடிய பட்டியலை எடுத்து படிக்கிறான், குருநாதா இந்தந்த ஸ்தலங்கள் இந்தந்த தேதி இந்த நாளிலே இந்த பாகற்காயும் நாங்கள் குடிக்க வைத்து தீர்த்தமாட வைத்து கொண்டு வந்துட்டோம். அப்ப இத்தனை தீர்த்தங்களிலே தீர்த்தமாடியுமா இந்த பாகற்காய் கசக்கிறது. அப்பொழுது ஒருவன் கெட்டிக்காரத்தனமாக சொன்னான், குருநாதா எத்தனை தீர்த்தங்களிலே தீர்த்தமாடினாலும் பாகற்காயினுடைய இயல்பு கசப்பு தானே குருநாதா, அது எப்படி கசக்காமல் இருக்கும் என்று கேட்டான். குருநாதர் சிரித்து கொண்டே சொன்னார், எத்தனை தீர்த்தங்களிலும் பாகற்காய் குளித்தாலும் மூழ்கடித்தாலும் அது எப்படி கசப்பு என்கின்ற தன்னுடைய தன்மையை விடவில்லையோ, அப்படி மனிதர்கள் எத்தனை தீர்த்தங்களிலே தீர்த்தமாடினாலும் அவர்கள் இருக்கக்கூடிய ஆசைகளை விடுவதில்லை. கங்கை ஆடிலன், காவிரி ஆடிலன், கொங்கு தன் குமரித்துறை ஆடிலன், உங்கு மா கடல் ஓதநீர் ஆடினன், எங்கும் ஈசன் எனாதவர்க்கு இல்லை. எத்தனை தலங்களிலே குடித்திருந்தாலும் கூட பிரயோஜனம் இல்லை. எது பிரயோஜனம், எதனாலே நமக்கு பிரயோஜனம் வரும், உறுதிப்பாடு வைராக்கியம், அந்த பாதை தான் ரொம்ப முக்கியமான விஷயம். வைராக்கியத்தோடு யார் இருக்கிறார்களோ, வேண்டாம் என்று யார் சொல்லுகிறார்களோ, எனக்கு இது தேவையில்லை என்று யார் வருகிறார்களோ, அந்த வைராக்கியம்தான் மனிதர்களுக்கு ரொம்ப முக்கியமான நன்மையை தரும். சுரமந்திர தரு மூல நிவாச சையாபூதல மஜினம் வாச சர்வ பரிக்கிரக போக யாக கஸ்ய சுகம் ந கரோதிராக என்கிறார். செல்வம் என்ன, போகம் என்ன, தேகமாம் விகாரம் என்ன, சேர்ந்த இவை இன்பம் இல்லையே, சீர்பெருக்கி தேர் நடத்தி வாழ்வதிலும் சாவதிலும் சிந்தையிலும் அமைதி இல்லையே, புல்தரையிலே படுத்து புலியுடையே மேல் தரித்து புத்தியை திருத்தி விடுங்கள், பூமியை வெறுத்தவர்க்கு சாமி வந்து தொழில் கொடுக்கும் பொங்கி வரும் இன்ப நலன்கள், அல்லலுடன் பகல் முழுக்க ஆடியோடி தெண்டனிட்டு ஆர்ப்பரித்தல் என்ன பயனே,
ஆவியன வான்வரைக்கும் தான் உருவமாகி நின்ற ஆதவனை பாடு மனமே என்கிறார். இந்த வைராகியம், இந்த வைராகியம் உடனே வந்து விடுமா, உறுதிப்பாடு உடனே வந்து விடுமா? சின்ன விஷயம், காலையில் எழுந்து கோயிலுக்கு போயிட்டு வந்து சாமி கும்பிடலாம் என்று, நான் சாமி கும்பிட்டுட்டு வந்து சாப்பிடலாம் என்று சில வைராக்கியம் வைத்துக் கொள்கிறோம். ஆனால் காலைல எழுந்த உடனே நமக்கு அலைபேசி தான் இருக்கிறது, போன் வந்து கொண்டே இருக்கிறது, அல்லது வாட்ஸ்அப்ல மூழ்குகிறோம், பேஸ்புக்ல மூழ்குகிறோம், எதுவோ மூழ்கி போய் விடுகிறோம். காலையில் எழுந்ததிலிருந்து அந்த சிந்தனையிலே ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அப்படி அந்த சிந்தனையிலே ஓடிக்கொண்டே இருக்கிற பொழுது குளிப்பதற்கு நேரமாகி விடுகிறது, அலுவலகத்துக்கு நேரமாகி விடுகிறது. உடனே என்ன செய்து விடுகிறோம், சரி சாப்பிட்டுட்டு சாயந்தரம் கோயிலுக்கு வரலாம் என்று நாம் அதை ஸ்கிப் பண்ணுகிறோம், அதை தவிர்க்கிறோம். அப்புறம் சாயந்தரம் ஆகிறது, மழை பெய்கிறது, அலுவலகத்தில் வேலை ஆகி விடுது. அப்புறம் ராத்திரி வந்து படுக்க போகும்போது சாப்பிட பொழுது ஆகா இன்னைக்கு நம்ம கோயிலுக்கு போகலையேன்னு நினைக்கிறோம். நம்முடைய சராசரியான வாழ்க்கையிலே நாம் தவிர்க்கக்கூடிய சில விஷயங்கள் எல்லாம் இந்த மாதிரி நிறைய உதாரணங்கள் சொல்றேன். ஆனால் உறுதிப்பாடு உடையவன் எத்தனை மணியானாலும் சாமி கும்பிட்டால் தான் சாப்பிடுவது, என்ன வேலையானாலும் சாமி கும்பிட்டால் தான் சாப்பிடுவது, அந்த அடிப்படை வைராக்கியம். அப்பர் பெருமான் சொல்லுவார், மிக முக்கியமான விஷயம், நாம் தினசரியாக இறைவனை மலர் தொடுத்து, மலர் எடுத்து, ஒரு சின்ன பூ, ஒரு பூவை எடுத்து சுவாமி மேல வச்சு வழிபாடு பண்ணணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். பூவே எங்க வீட்டுல மழையே பெஞ்சிருச்சு, நாலு நாளா பூவே பூக்கலன்னா அந்த இலையை எடுத்தாவது வைத்து கும்பிடுங்கள் என்று நம்முடைய திருமூலர் சொல்கிறார். யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரைதானே என்று சொல்லுங்க. புண்ணியம் பூ ரொம்ப சலம்பூவோடு தூவம் மறந்தறியேன், தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியேன், நலம் தீங்கிலும் உன்னை மறந்தறியேன், உன் நாமம் என் நாவில் மறந்தறியேன் என்கிறார் அப்பர் பெருமாள். சலம்பூவோடு தூவம் மறந்தறியேன், தினசரி சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி ஒரு புஷ்பத்தை சாத்திய பிறகுதான் உணவு உண்பது என்ற மிகப்பெரிய வைராக்கியம் உடையவர். இதிலே தொடங்கக்கூடிய வைராக்கியம் மனிதனுக்கு என்ன, எல்லா விஷயங்களிலுமே தொடர்ந்து வந்து கொண்டே இருக்க வேண்டும். எல்லா விஷயங்களிலும் இந்த வைராக்கியத்தை எடுத்துக்கொண்டு வந்து விட்டால் நாம் ஆசை கூட்டத்திலே இருந்து விடுபடலாம். டாக்டர் சொல்றாரு, ஒருத்தருக்கு உங்களுக்கு சுகர் இருக்கு, நீங்க வந்து ஸ்வீட் சாப்பிடக்கூடாது என்று. ஆனாலும் நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து விருந்து வழங்குகிறார்கள், அதிலே முதலில் கொண்டு வந்து அழகான குலோப் ஜாமுன் இருக்கிறார்கள். இந்த சுகர் இருக்கிற நண்பர் என்ன செய்கிறார், குலோப்ஜான் பாக்குறார், அவருக்கு சுகர் ஞாபகம் வருது, ஆனாலும் குலோப்ஜான் அதுக்கு முன்னாலே முன்னாடி வந்து நிற்குது. இன்னொரு மாத்தை சேர்த்து போட்டுக்கலாம், அதனாலே நாம என்ன பண்ணலாம், இன்னைக்கு இதை ஒரு ஒரு ஒன்று சாப்பிட்டுக்கலாம். அப்ப இவருக்கு ஏற்கனவே இந்த நோய் இருக்கிற என்கின்ற அறிவு வந்து நிற்கிறதுக்கு முன்னாலே அவருடைய ஆசை வந்து முன்னாடி நிற்கும். இவருக்கு சர்க்கரை நோய் என்கின்ற அறிவு அதனை தடுத்தாலும், அந்த சர்க்கரை நோய் தடுப்பதனை விட அவருக்கு அந்த குலோப் ஜாமுன் மேலே, இனிப்பு மேலே இருக்கிற ஆசை முந்திக் கொள்வதனாலே இந்த அறிவு புறந்தள்ளப்பட்டு விடுகிறது. அப்பொழுது எப்படி வைராக்கியம் வரும்? இது ஒரு விஷயத்தில், எல்லா விஷயத்திலும் இப்படித்தான், இது வேண்டும் இது வேண்டாம். முற்றும் துரத்தல் என்பது அவ்வளவு சுலபமான விஷயம். பட்டன் சுவாமியை பற்றி சொல்லுவார்கள், எல்லாவற்றையுமாக துறந்து விட்டு அவர் திரு ஒற்றியூரை நோக்கி பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அப்படி திரு ஒற்றியூரை நோக்கி பயணப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பட்டினசாமி ஒரு இடத்திலே அறுத்து போட்ட வயலிலே, எல்லாம் நெல்லெல்லாம் அறுத்த பிறகு இருக்கக்கூடிய வயலிலே தலை, அந்த வரப்பின் மேலே தலையை வைத்து படுத்துக் கொண்டிருக்கிறார். அம்பாள் என்ன நினைக்கிறாள், இன்னும் கொஞ்சம் ஞானம் தந்து விட வேண்டும் என்று நினைக்கிறாள். பராசக்தி தான் நமக்கு ஞானம் தர வேண்டும், அவள் அமிர்தானந்தமையாக வந்திருக்கிறாளே அவள் தான் ஞானம் தர வேண்டும், அம்பிகை தான் ஞானம் தர வேண்டும். பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதன் பாதத்திறம்பாடி ஆடையலோர் எம்பாவா என்று சொல்லுவார் மாணிக்க வாசகர். பிறவிதோறும் பிறவிதோறும் உடலையும் உயிரையும் தனியாக பேதப்படுத்தி பேதித்து நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக ஞானத்தை நோக்கி வளர்க்கக்கூடியவள் யார் என்று சொன்னால் பராசக்தி தான் வளர்க்கிறாள், காசியில் இருக்கிற விசாலாட்சி தான் வளர்க்கிறாள். பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதன் பாதத்திறம்பாடி அம்பாள் துர்காலட்சுமி சரஸ்வதியாக மாறி மூன்று கிராமப்புற பெண்களாக தண்ணீர் எடுக்க வருகிறார்கள். பட்னசாமி வரப்பு மேலே தலை வைத்து படுத்திருக்கிறாள். அதில் உறுத்தி சொன்னாள், இவர்தான் மகான் பட்டினத்தார், மிகப்பெரிய ஞானி, எல்லாவற்றையும் திறந்து விட்டார், கோடிக்கணக்கான சொத்து இருந்தது அத்தனை சொத்தையும் திறந்து விட்டார், எல்லா சொத்துக்களையும் திறந்து விட்டார். ஓ,
எதுவுமே வேண்டாம் என்று வந்து விட்டார்கள். சாப்பிடுவது கூட அஜகர விருத்தி என்று சொல்லி மலைப்பாம்பின் தேடி வந்தால்தான் சாப்பிடுவேன் என்று இருக்கிறார். எனக்கு அன்னத்தை கொண்டு வந்து தந்தால் சாப்பிடுகிறேன், இல்லை என்றால் வேண்டாம். கையில ஓடு கிடையாது, கையிலே வாங்கி சாப்பிடுவது, அப்படியே கையை கழுவி விடுவது. என்னுடைய பசிக்கு உருக்கமுடன் கொண்டு வந்தால் உண்பேன், கூவி அழைத்தாலும் போகேன், இனி தேகம் இழைத்தாலும் போகேன் என்று சொன்னவர். உருக்கமுடன் என் பசிக்கு அன்னம் கொண்டு வந்தால் சாப்பிடுவேன் என்று சொன்னவர். அப்படி அத்தகைய ஞானி. அப்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு பெண் சொன்னாள், நீ சொல்லுவது போல இவர் பெரிய ஞானி, நான் மாற்றுக்கருத்து சொல்லவில்லை, ஆனாலும் இவருக்கு இத்தினோண்டு ஞானம் குறைவாக இருக்கிறது. அவள் ஆச்சரியப்பட்டு போனாள், என்ன ஞானம் குறைவாக இருக்கு சொல்லு. சொன்னால், இவ்வளவு துறந்தவருக்கு தலைக்கு உயரம் வேண்டும் என்கின்ற சிந்தனை வரவில்லையே, இன்னும் தலைக்கு உயரத்தை துறக்கவில்லையே என்று சொன்னார். அப்படியே காதிலே ஈட்டி பாய்ந்தது போல இருந்தது. ஆஹா, நமக்கு இது புரியவில்லை, இன்னும் தலைக்கு உயரம் அல்லவா தேவைப்படுகிறது என்று சொல்லி வேகமாக எழுந்து வந்து நடு வயலிலே படுத்துக்கொண்டு தண்ணீர் எடுக்க போனவர்கள் திரும்பி வருகிறார்கள். திரும்பி வந்தவர்கள் வந்த பெண்ணிலே மற்றொருத்தி சொன்னால், இப்பொழுது பார்த்தாயா, அவர் தலைக்கு உயரம் தேவையில்லாமல் நடு வயலிலே படுத்திருக்கிறாரே, இப்பவும் கொஞ்சம் ஞானம் வர வேண்டும், ஒரு துளி வர வேண்டும், அடி போடி, அவர் தலைக்கு உயரத்தை திறந்து விட்டார், இப்பொழுது என்ன ஞானம் வர வேண்டும், இல்லை பிறர் நம்மை பற்றி என்ன பேசுகிறார்கள் என்று தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போலே தன்னை வழி நடத்தி கொண்டிருக்கிறவருக்கு எப்படி ஞானம் இருக்கிறது என்று சொல்ல முடியும் என்று, எப்படி ஞானம் இருக்கிறது என்று சொல்ல முடியும். அப்பொழுதான் பட்டணத்தார் எழுந்து அந்த மூன்று பெண்களையும் வழங்கி சொன்னாராம், வித்தாரமும் கடம்பும் வேண்டாம், மடநெஞ்சே செத்தாரை போலே திரி என்று பாடினார். வித்தாரமும் கடம்பும் எதுவும் வேண்டாம், எல்லாவற்றையும் விட்டுவிட்டு செத்தவர்கள் போலே இருக்க வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த நிலையை ஒருவர் பெற முடியுமா என்று கேட்டால், அது வைராக்கியம் கொஞ்சம் 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 கொஞ்சமாக வர வேண்டும். இதெல்லாம் உண்மை இல்லை, இதெல்லாம் நிலை இல்லை, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை என்ற ஒரு மிகப்பெரிய வைராக்கியம் வந்துவிடும் என்று சொன்னால், அந்த வைராக்கியம் தான் நமக்கு என்ன தருகிறது, இத்தகைய ஒரு உயர்ந்த நிலையை நமக்கு தந்துவிடுகிறது. அந்த உயர்ந்த நிலையை தரக்கூடிய மிகப்பெரிய தன்மையை நாம் பெற்று விடுவோம் என்று சொன்னால், அந்த நிலைதான் நமக்கு இறைவனாலே குருநாதனாலே வழங்கப்பட வேண்டிய மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கிறது. அத்தகைய ஒரு வாய்ப்பு தான் ஞானத்தை நோக்கி குருநாதர் திருவடிகளை பற்றி கொண்டு நாம் பெறக்கூடியது. அப்படி குருநாதர் திருவடிகளை பற்றி கொண்டால் என்ன நடக்கும், முதலிலே அந்த நல்ல அன்பர்களுடைய குழு இருக்கிறதே அவர்களிடத்திலே அன்பு செலுத்த தொடங்குவோம். முதல்ல நம்ம குடும்பம், நம்ம பிள்ளைகள், குட்டிகள் தெரிஞ்சவர்கள், நண்பர்கள், இவர்களுக்கு மட்டுமே அன்பு செலுத்த தெரிந்த நாம் சத்சங்கத்திலே இணைந்தால் அதிலே அவர்களோடு சேர்ந்து நாம் அன்பு செலுத்த தொடங்குவோம். நம்முடைய அன்பு வட்டம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக விரியும். பிறகு சமநோக்கம் வரும், யாரை பார்த்தாலும் அவர்களுக்குள்ளே இறைவன் இருக்கின்றான் என்ற ஒரு மிகப்பெரிய தன்மை நமக்குள்ளே வரும். அவர்களுக்குள்ளுமாக இறைவன் இருக்கிறான். மெய்ப்பொருள் நாயனார் என்று ஒரு அற்புதமான நாயனார், 63 பேரும் அற்புதமானவர்கள், அதிலே மெய்ப்பொருள் நாயனார். அவர் யாரெல்லாம் சிவ சின்னம் அணிந்திருக்கிறார்களோ அவர்களெல்லாம் மிக உன்னதமாக நடக்கும். அவர் ஒரு மன்னர், குறுநில மன்னர். அவரை எதிர்த்து பலமுறை போரிலே தோற்று போனான் முத்தநாதன் என்று சொல்லக்கூடிய அவருடைய எதிரி. அந்த அவருடைய எதிரி முத்தநாதன் தோற்ற பிறகு இவர் எப்படியாவது பழிவாங்க வேண்டும் என்று நினைத்தான். ஆகையினால என்ன பண்ணான், சிவவேடம் அணிந்து இவருக்கு உபதேசம் செய்வது போல பக்கத்திலே வந்து இவரை குத்தி கொண்டு விட வேண்டும் என்று நினைத்துவிட்டான். அப்படியே சிவவேடம் பூண்டு கொண்டான். ஆனால் அவன் மனசுக்குள்ளே கருப்பு இருக்கிறது. சேக்கிழார் சொல்லுவார், மெய்யெல்லாம் நீரு பூசி வேணிகள் முடித்து கட்டி கையினில் படை கறந்த புத்தக கவளி ஒன்று ஏந்தி மைபொதி விளக்கே என்ன மனத்தினுள் கருப்பு வைத்து பொய் தவ வேடம் கொண்டு புகுந்தனன் முத்தநாதன் என்று சொல்லுவான். அப்படி பொய்தவ வேடத்தோடு புகுந்து வருகிறான். அவனுடைய வாயில் காப்பாளன் தத்தன் என்று இருக்கிறான். அவனுக்கு இவனுடைய கண்கள் சரியாக இல்லை என்று அடையாளம் காட்டிவிட்டது. அவர்கள் கிட்டிக்காரர்களாக இருப்பார்கள், இப்போது பிளாக் கேட் என்றெல்லாம் சுற்றி அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படி வாயில் காப்பாளன் தத்தன் இருக்கிறானே தடுக்கிறான். அவர் உள்ளே மன்னர் சொல்லுகிறார், என்ன என்று, யாரோ சிவனடியார் போல இருக்கார், சிவனடியார் போல இருக்கிறார், அவரை உள்ள விட எனக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்கு. திருநீர் பூசிக்கிறாரா, மெய்யெல்லாம் நீர் பூசி வேணிகள் முடித்து கட்டி இதெல்லாம் இருக்கிறதா, இருக்கிறது, உள்ளே விடு. உள்ளே போனார்.
அவரோடு பேசிக் கொண்டிருப்பது போலே சிவ விஷயங்களை பேசிக் கொண்டிருந்தார். புத்தகத்திற்குள்ளே சொன்னார், இது அபூர்வமான புத்தகம், இது கிடைக்காதுன்னு முத்தநாதன் சொன்னான். இங்க திறந்து காட்டுங்கள் என்று சொன்ன உடனே புத்தகத்தை திறந்து அதில் இருந்து கத்தியை எடுத்து மெய்ப்பொருளாக குத்தி விட்டார். வேகமாக ஓடி வந்து இது இந்த சிந்தனைக்குள்ளே பார்த்து கொண்டே இருக்கிறான் அந்த தத்தன் என்ற வாயில் காப்பாளன். அவன் வேகமாக ஓடி வந்து இவரை வாளை ஊறி வெட்ட போனான். அப்பொழுது மெய்ப்பொருள் நாயனார் சொன்னார், தத்தா இவர் நமர், இவரை ஒன்றும் செய்யாதே, இவரை கொண்டு ஊரின் எல்லையிலே பத்திரமாக விட்டு விட்டு வா என்று உயிரை பிடித்துக் கொண்டு மெய்ப்பொருள் நாயனார் சொன்னார். இவன் வேற வழி இல்லை, மன்னர் ஆணை என்பதனால் அவரை கொண்டு ஊரில் விட்டு விட்டு ஊர் எல்லையில விட்டு விட்டு திருப்பி உள்ளே வந்தான். அவரை பத்திரமா விட்டு விட்டா என்று கேட்ட பிறகு மெய்ப்பொருள் நாயனார் இறைவனோடு எதிரி கூட தன்னை கொல்ல வந்தவனை கூட அன்புழுக பாவிக்கக்கூடிய மனநிலை. முதலிலே நம்முடைய குடும்பம், அதற்கு எடுத்தார் போலே உறவினர்கள், அதற்கு எடுத்தார் போலே நண்பர்கள், அதற்கு எடுத்தார் போலே நம்மோடு பணிபுரிபவர்கள், அதற்கு எடுத்தார் போலே நம்முடைய நண்பர்களை சார்ந்த குடும்பம், இப்படி அன்பை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பெருக்கிக் கொண்டே நாம் வருகிறோம். ஆனாலும் கூட பக்தர்கள் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய கூடும் மேற்கொண்டர் குழாம் இருக்கிறதே, அந்த குழாத்தோடு பரவி பரவி அன்பு குடி பிரிந்து கொண்டே போனால் எல்லோரையும் ஒரே பாவத்திலே பார்க்கக்கூடிய சம நோக்கு. ஒரு குருநாதர் தன்னுடைய வாழ்க்கையினுடைய நிறைவிலே தனக்கான மற்றொரு சீடனை இந்த மடத்திற்கு தலைவனாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நினைத்தார். எல்லோரும் தான் தான் வர வேண்டும் என்று ஆசையோடு, அது உலகத்தில் எல்லாருக்கும் இருக்கும், அப்படி தான் வர வேண்டும் என்று நினைத்துக் கொண்டார்கள். குருநாதர் பரீட்சை ஒன்றை வைக்கிறேன் என்று சொன்னார். சரி, இந்த தேர்வை நாம் தேர்ந்து விடலாம் என்று அவர் நினைத்தார். அப்படி தேர்ந்து விடலாம் என்று அவர் நினைத்த உடனே அவர்கள் நினைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஆளுக்கு ஒரு மாம்பழத்தை கையில் கொடுத்தார். நீங்கள் இந்த மாம்பழத்தை கொண்டு போய் யாரும் இல்லாத இடத்திலே இந்த மாம்பழத்தை சாப்பிட்டு பாருங்கள் என்று சொல்லிவிட்டார். எல்லோரும் போனார்கள். சாப்பிட்டு விட்டாங்க. நான் குளத்துக்கு பின்னாலே போய் சாப்பிட்டேன், மரத்துக்கு பின்னாலே சாப்பிட்டேன், அந்த நம்முடைய மரத்துக்கு பின்னாலே சாப்பிட்டேன், அந்த மூன்றாம் வீதியிலே ஒருவரும் ரோட்லேயே நடக்கவில்லை, அங்கே சாப்பிட்டேன் என்று ஒரு இடமாக சொன்னார்கள். ஒரு சீடன் மட்டும் மாம்பழத்தை திரும்பி கொண்டு வந்து விட்டான் சாப்பிடாம. ஏனப்பா நீ சாப்பிடவில்லையா என்று கேட்டார். உடனே அவன் சொன்னான், இல்லை இல்லை நான் சாப்பிடவில்லை. ஏன் சாப்பிடவில்லை? யாருமே இல்லாத இடம் என்று சொன்னீர்கள், ஆனால் எங்கே போனாலும் ஒருவன் என்னை கண்காணித்துக் கொண்டே இருக்கின்றான். அவனுக்கு பேர் கண்காணி என்று சொல்லுவார் திருமூலர். அப்படி கண்காணித்துக் கொண்டே இருக்கிறான், அப்படி கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் இறைவன். அவனுடைய திவ்ய சன்னிதானம் உலக இல்லாத இடம் இல்லை, ஆகையினாலே நன்னால் சாப்பிட முடியவில்லை. நீதான் உண்மையான ஞானம் படைத்தவன் என்று அவனை அடுத்த தலைவராக அவர் ஆக்கினார் என்று சொல்லுவான். அப்படி அந்த நிலை வருவதற்கு, எல்லா இடத்திலும் இறைவன் இருக்கிறான் என்ற நிலை வருவதற்கு நமக்கு ரொம்ப அழகாக மூன்று நிலைகளை சொல்லுகிறார் ஆதிசங்கரர். கொஞ்ச நேரமாவது ஒரு நாள் பகவத்கீதை படியுங்கள், கொஞ்சமாவது கங்கா ஜலகத்தை கங்கா தீர்த்தத்தை பருகுங்கள், ஒரு நாமத்தையாவது விஷ்ணுவின் நாமத்தை சொல்லுங்கள். அப்படி சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையின் நிறைவிலே உங்களுக்கு யமனோடு வாதம் வராது. பகவத்கீதா கிஞ்சிதீதா கங்கா ஜலலவ கணிகா பீதா சகிருதபியேன முராரி சமர்ச்சா கிரியதே தஸ்ய யமே நசச்சா. யமே யமனோடு நமக்கு சச்சரவு வராது. பக்தி ஞான தத்துவத்தில் ஈடு இல்லாத கீதை பாடியே அமைதி பெறுங்கள். பாபமற்ற கங்கை நீரில் ஓரளவேனும் அருந்தி பாச நிலை தீர்த்து விடுங்கள். சக்திமிக்க வெங்கடேசன் தாள்களை பணிந்திருந்து தர்ம ஞான முக்தி பெறுங்கள். சாவுமில்லை, காலனோடு வாதமில்லை, எந்த நாளும் தாம் தாமென தழைக்கும் நலன்கள். முக்தி காணும் எண்ணமின்றி மூக்கு நாக்கு வாய்களாலே மோகமேது என்ன பயனே. மோகன குடை விரித்து பூமியை அணைத்திருக்கும் மோகனனை பாடு மனமே என்கிறார் கவியரசர். முக்தி ஞான எண்ணமின்றி மூக்கு நாக்கு வாய்களாலே மோகம் எய்து என்ன பயனே. இப்படித்தான் நாம் மோகத்தோடு இருக்கிறோம். அப்படி இருப்பதனாலே என்ன நமக்கு கிடைக்கிறது என்று சொன்னால், மறுபடியும் பிறக்கிறோம், மறுபடியும் இறக்கிறோம், மறுபடியும் பிறக்கிறோம், மறுபடியும் இறக்கிறோம். புனரபி மரணம், புனரபி ஜனனம், புனரபி ஜனனி ஜடரே சயனம், இக சம்சாரே பகுதுஸ்தாரே கிருபையா பாரே பாகி முராரே. தாய் வயிற்றிலே பிறந்து தாய் வயிற்றிலே பிறந்து தான் இறந்து மீண்டும் மீண்டும் தாய் வயிற்றிலே பிறக்கின்றேன். தாரணிக்குள்ளே இருந்து வான்வெளிக்குள்ளே பிறந்து தாரணிக்குள்ளே நடக்கின்றேன். ஓய்வில்லாத என் பிறப்பு மீண்டும் மீண்டும் யார் பொறுப்பு, உன்னையன்றி வேறு காண்கிறேன். ஊரில் உள்ள ஜீவனுக்கு நீ கொடுத்த வாழ்க்கை என்று உன்னிடத்தில் என்னை வைக்கிறேன். வாய் திறந்து கூறும் இந்த வார்த்தை இதனை விட்டுவிட்டு வாடி நிற்றல் என்ன பயனே. வஞ்சகர்க்கு இறப்பு வைத்து பஞ்சவர்க்கு வாழ்வு வைத்த மன்னந்தனை பாடு மனமே.
அப்படி இந்த பிறவி சூழலிலே இருந்து நாம் விடுபட வேண்டும் என்று சொன்னால், இந்த பிறவி சூழலிலே இருந்து நாம் முழுமையாக இந்த உலகத்திலே இருந்து நாம் விடுபட வேண்டும் என்று சொன்னால் நமக்கு யார் துணை? குருவினுடைய திருவடி மட்டும்தான் துணை, வேறு யாருக்கும் துணை. குருநாதருடைய திருவடியை நாம் இடையறாது பற்றி கொண்டால், பகவத்கீதையை கொஞ்சமாவது படித்தால், கங்காதீர்த்தத்தை கொஞ்சமாவது அறிந்தினால், விஷ்ணுவினுடைய சகஸ்ரநாமத்திலே ஒரு நாமத்தையாவது சொன்னால் நாம் நிச்சயமாக உய்வு பெறலாம் என்கின்றார். இன்னொரு ஸ்லோகத்திலே சொல்லுகிறார், கேயம் கீதா நாம சகஸ்ரம், ஏயம் ஸ்ரீபதி ரூபம் அஜஸ்ரம், நேயம் சஜ்ஜனே சஜ்ஜன சங்கே சித்தம், தேயம் தீனஜயாச்ச தீனஜனாயச்ச வித்தம் என்று எது நமக்கு வாழ்க்கையில் துணை வரும் என்று சொன்னால், கீதையையும் சகஸ்ரநாமமும் நாம் பாராயணம் செய்ய வேண்டும். ஸ்ரீபதியான மகாவிஷ்ணுவின் ரூபத்தை இடையறாது தியானம் செய்ய வேண்டும். மனதை நல்லவர்களினுடைய இணக்கத்தில் சேர்ப்பிக்க வேண்டும். பொருளை ஏழை ஜனங்களுக்கு தானம் பண்ண வேண்டும். நாம் தோட்டத்தில் இருந்து சொல்லிக் கொண்டிருக்கிறது, கொடுப்பது நாடி வந்த செல்வன் தன்னை ஏழைகட்டு நீ கொடுத்து நாள் முழுக்கும் பாடு கண்ணனை, நாட்கள் முற்றும் பாடு கண்ணனை, நல்லவர்கள் சொற்பிருக்கில் உள்ளமுற்றுமே இணைத்து நாளும் பாடு கீதை வர்ணனை, தேடி ஓடு ஈசன் பாதம் ஓது ஓது தேவன் வேதம் செய்க என்றும் தெய்வ சிந்தனை சிறிது மட்டும் சொல்வதுண்டு, அதிகம் சொல்ல தேவையில்லை தீமையாகும் தெய்வ நிந்தனை, கோடி கோடி வந்த போதும் நோய் நொடிக்கு நீ இலக்கு கூடுவாய தேவன் பாதமே, கோகுலத்தில் லீலை செய்து போர் முகத்தில் கீதை சொன்ன கோகுலனை பாடு உள்ளமே. நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பான இந்த பிறவியை எடுத்துக்கொண்டு இறைவன் நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். நல்ல விஷயங்களை கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். நம்மிடத்துல இருக்க பொருளை அன்போடு தயையோடு சமநோக்கோடு பிறருக்கு கொஞ்சமாவது கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி செய்தால் நாம் குருவனுடைய திருவடியிலே இருக்கலாம். குருவனுடைய திருவடியை பற்றிவிட்டோம் என்று சொன்னால் நமக்கு வாழ்க்கையில என்ன கிடைக்கும் என்று சொன்னால், எல்லாம் கிடைக்கும். எதிலே இருந்து வேண்டும், எல்லாம் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய நன்மையை நாம் பெற்றுக்கொள்ளலாம். அப்படி பெற்றுக்கொண்டால் இந்த உலகத்திலே இந்த பொருள் ஒன்றுமில்லை என்ற ஒரு மிகப்பெரிய அறிவு நமக்கு வரும். இந்த உலகத்திலே எதுவும் நிலையில்லை என்கின்ற அறிவு நமக்கு வரும். நிலையற்ற விஷயங்களிலே நாம் வைத்திருக்கக்கூடிய பற்றை விட்டுவிட்டு நிலையான ஒரு விஷயம் குருநாதருடைய திருவடிகள் மட்டும்தான் என்ற மிகப்பெரிய சிந்தனை நமக்கு. அவருடைய திருவடியை பற்றிவிட்டால் அவர் நம்முடைய பொறுப்பை அவரே எடுத்துக்கொள்ள பகவான் ராமகிருஷ்ணன் சொல்லுவார், ஒருவன் ரயிலிலே ஏறிவிட்டான், உணவுக்காக இப்பொழுதெல்லாம் ஹோட்டல் மாதிரி கிடையாது, அந்த காலத்திலே சாப்பாட்டை கட்டி தலைமையிலே சுமந்து கொண்டு வருவார்கள். ரயிலிலே ஏறியவன் சாப்பாட்டை தலைமையிலே சுமந்து கொண்டே வருகிறான், ரயிலில் ஏறி உட்கார்ந்த பிறகும் சாப்பாட்டை தலையில் வைத்திருக்கிறான். அப்பொழுது பக்கத்தில் இருக்கிற பயணி கேட்கிறார், ஏனப்பா அந்த மூடையை தூக்கி இந்த கீழே வைத்துக் கொண்டு விடலாம் என்று, இல்லை எனக்கு மட்டும்தான் டிக்கெட் எடுத்திருக்கேன் மூட்டைக்கு எடுக்கவில்லை என்று அவன் சொன்னான். இல்லையப்பா அதை எடுத்து கீழே நீ வைக்கலாம், அதையும் சேர்த்து கொண்டு ரயில் சுமந்து கொண்டு வரும், நீ ஏன் அதை சுமக்கிறாய் என்று நீ ஏன் அதை சுமக்கிறாய் என்று கேட்டால் அவனுக்கு, இதை நாம் சுமக்கிறோம், இதை நாம் சுமக்க வேண்டும், இதை சுமக்க தேவையில்லை என்பதற்கான தெளிவெல்லாம் இன்னொருவர் அறிவுறுத்தி தெரிந்து கொள்வதற்கு. அப்படித்தான் நம்முடைய ஞானமும் இருக்கிறது. இதற்கெல்லாம் மூல காரணம் முதலிலே பேச்சிலே அமைதி, அமைதியாக இருப்பது, பேசாமல் இருப்பது, இந்த உலகம் நிலையற்றது என்பதை புரிந்து கொள்வது. நிலையற்ற உலகத்திலே பொருளை தர்மமான வழியிலே ஈட்டி அதனை பிறருக்கு நம்மால் முடிந்தவரை தர்மம் செய்வது, தானம் செய்வது, நல்லவர்களோடு சேர்ந்து இணைந்து இருப்பது, எல்லாவற்றிற்கு மேலே குருநாதனுடைய திருவடிகளை பற்றிக் கொள்வது, இதுதான் பஜகோவிந்தன் நமக்கு காட்டக்கூடிய மிக அருமையான பாடல். ஆனால் நமக்கு பேச்சு இருக்கிறது. அம்மாதான் மாத்ருவானிலே ஒரு அழகான கதையை ஒருவர் சொன்னார், ஒரு ஞானி வாழ்க்கையினுடைய நிறைவிலே மற்றொரு பிறப்பு வந்து விடுகிறது. அடுத்த பிறவில் அவர் மன்னர் வீட்டிலே பிறக்கிறார். மன்னர் வீட்டிலே பிறந்த உடனே பிறந்ததிலிருந்து போன ஜென்மா, நமக்கு போன ஜென்மாவெல்லாம் தெரியாது, அவருக்கு போன ஜென்மாவிலே அவருக்கு மரண தருவாயிலே என்ன காரணம் பிறப்பிற்கு என்று தெரிந்தது. பேசுவதுதான் காரணம். நாம் இப்பொழுதுதான் தொலைபேசி வந்த பிறகு, அலைபேசி வந்த பிறகு பேசிக்கொண்டே இருக்கிறோம். சாப்பிட்டியா, தூங்கியா, வச்சியா, என்ன சமைச்சா, என்ன சாப்பிட்ட. டெலிஃபோன் இஸ் ஒன்லி ஃபார் கம்யூனிகேஷன், நாட் ஃபார் கான்வர்சேஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்வார். ஆனால் கம்யூனிகேஷன் இல்லை, இப்பெல்லாம் கான்வர்சேஷனுக்காகத்தான் மாறிவிட்டது. வேறாவது பேசிக்கொண்டே இருக்கிறோம், வெளியே வெளியே பேசுறோம், பேச்சு 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 பேச்சு.
ஆனால் அவர் பேசினால்தான் சிக்கல் இருக்கிறது. மௌனமாக இருந்துவிட்டார் ராஜா வீட்டு பிள்ளை. மௌனமாக இருந்தால் எத்தனையோ வைத்தியர்கள் எல்லாம் வந்து பார்க்கிறார்கள், முடியவில்லை. இவர் ஞானத்தினாலே பேசாமல் இருக்கிறார். ஆகையினால மருத்துவம் என்ன செய்யும்? கலந்து கொண்டே வருகிறான். மன்னருக்கு வயதாகிறது, இளமை பருவம் வந்துவிட்டு இளவரசனுக்கு. ஆனாலும் கூட யார்ட்டையும் பேசுறதில்லை, யார்ட்டையும் சிரிக்கிறதில்லை, எந்த உணவையும் ஏற்றுக்கொள்வதில்லை. அவர் அவ்வளவு திடமான வைராக்கியத்தோடு இருக்கிறான். மன்னன் அறிவிக்கிறான், என்னுடைய மகனை யார் பேச வைக்கிறார்களோ அவர்களுக்கு என் தேசத்திலே பாதியை தருகிறேன். இது தேசம் முழுக்க போனது, அவரை யார் பேச வைக்க முடியும்? ஞானி அவர் பேசாமலே இருந்து கொண்டே. ஒரு நாள் அவர் தன்னுடைய தோட்டத்திலே நடந்து கொண்டே போய் கொண்டிருந்தார். அந்த வனத்திலே போகிற பொழுது இரண்டு பறவைகள், காதல் பறவைகள், கிஸ் 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 என்று பேசிக்கொண்டே இருந்தன. இந்த பறவைகளுடைய சப்தத்தை கேட்டு தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு வேடன் சரியாக அம்பு வைத்து ஒரு பறவை அழித்து கீழே விழுந்தார். அந்த பறவை அம்புபட்டு இந்த இளவரசனாகிய ஞானியின் பாதத்திலே வந்து விழுகிறது. அவர் அம்பை எடுத்து அதுக்கு மருந்து போட்டு தொடைத்து விட்டு அதனுடைய கண்களை தன்னுடைய கண்களாலே பார்த்து, நீ ஏன் பேசினாய்? நீ உன்னுடைய காதலனோடு, உன்னுடைய கணவனோடு பேசியதனால் தானே இந்த சிக்கல் வந்தது. நீ பேசியதனால தானே அந்த சப்தத்தை கேட்டு வேடன் உன்னை அடித்தான். இவ்வளவு சிக்கலுக்கும் காரணம் நீ பேசியதுதானே, ஏன் பேசினாய் என்று கேட்டான். நீ ஏன் பேசினாய் என்று கேட்ட உடனே இதை கேட்டுக்கொண்டிருந்த வேடன் வேகமாக ஓடினான். இளவரசர் பேசிவிட்டார், பேசிவிட்டார், பேசிவிட்டார் என்று சொல்லி மன்னனிடத்தில் சொல்லி அவர்கள் தாரை தப்பட்டை எல்லாம் வைத்துக் கொண்டு இளவரசனை வரவேற்று காத்துக்கொண்டு இருக்கிறார்கள். இளவரசன் வேகமாக வந்தார், அவருடைய அறைக்கு போய்விட்டார். இவன் பார்த்து மன்னர் கோபம் வந்துவிட்டார். நான் மாட்டுக்கு ஏற்கனவே கஷ்டத்தில் இருக்கிறேன், பேசவில்லை என்று நீ பேசிவிட்டார் என்று பொய் சொல்லி என்னுடைய மனசுல இன்னும் கொஞ்சம் துன்பத்தை உருவாக்கி விட்டாய். இவனுக்கு மரண தண்டனை போடுகிறேன். கதறுகிறான். ஒரே ஒரு முறை இளவரசனை பார்த்துவிட்டு போகிறேன், தயவு செய்து அவர் பேசியதை நான் கேட்டேன். இளவரசரை போய் சொல்லுகிறார்கள். வெளியிலே வருகிறார் இளவரசராகிய ஞானி. அவர் பாதத்தில் இருந்து கதறுகிறான். நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், என்னுடைய உயிர் பிழைக்கும். நீங்கள் பேசுங்கள், எனக்கு நாடு வேண்டாம், தேசம் வேண்டாம், இந்த ஆசைதான், எல்லாம் வேண்டாம். அவர் தன்னுடைய அவனுடைய தோள்களை பிடித்து கொண்டு அவனுடைய கண்களுக்கு கண்களாக நேராக பார்த்து, நீ ஏன் பேசினாய் என்று கேட்டார். நீ ஏன் பேசினாய் கேட்டவுடனே அவன் அப்படியே மிரண்டு போனான். அம்மா சொல்லிவிட்டு சொல்வார்கள், எல்லா துன்பத்திற்குமான காரணம் பேச்சு. ஆகையினால பேசாமல் இருந்து பழகிறேன். நான் ஞானானந்தகிரி சத்குருநாதர் இருந்தால் திருக்கோவில் உள்ள கோவனத்தில் 380 ஆண்டுகள் இந்த பூமியிலே வாழ்ந்தார் என்று சொல்லுவார்கள். அப்படி ஒரு தாத்தா சுவாமிகள் இருந்தே அழைக்கக்கூடியவர். அவர் சொல்லுவார், அன்பாக பேசுவே, அமைதியாக பேசுவே, இன்பமாக பேசுவே, இனிமையாக பேசுவே, அழகறிந்து பேசுக, நேரம் அறிந்து பேசுக, நட்பறிந்து பேசுக என்று வரிசையாக சொல்லிக் கொண்டே வந்து கடைசியில சொல்லுவார், பேசாதிருந்தும் பழகுக என்று சொல்லுவார். மௌனமாக இருக்க நம்ம எவ்வளவு முயற்சி பண்ணோம், மௌனமாக இருக்க முடியுதா? மூணு பேர் மௌனமாக இருக்க முயற்சி பண்ணினார்கள், மௌன விருதம் இருந்துட்டான். நம்முடைய நண்பர் அருமையான உணவை கொண்டு வந்து வச்சிருக்கான், இவங்க மூணு பேரும் மௌனம் பேசவே மாட்டான். ஏடா நான் சாப்பாடு கொண்டு வந்தேன், இதெல்லாம் நீங்க எல்லாம் சேர்ந்து சாப்பிடலான்னு வந்தேன், நீங்க வாழ்ந்து பேசாம இருக்கீங்க அப்படின்னா. அதுல ஒருத்தன் ரொம்ப ஆர்வத்தோடு சொன்னான், நாங்க மூணு பேர் இன்னைக்கு மௌனமா இருக்கோம்ப்பா, மௌன விரதத்துல இருக்கோம் அப்படின்னா பேசிட்டான்ல. அவன் பக்கத்துல இருந்தவன் சொல்றான், டே நீங்க ரெண்டு பேரும் பேசி, நீங்க ரெண்டு பேரும் மௌன விரதம் இல்லை, நான் தான் மௌன விரதம் அப்படின்னா. மூணாவது ஒருத்தன் சொன்னா, நீங்க ரெண்டு பேரும் மௌனவிரதத்தை கலைத்து விட்டீர்கள், நான் தான் இன்னும் பேசாமல் இருக்கேன் அப்படின்னா. அப்படி மௌனவிரதத்தை அவ்வளவு மௌனமாக இருப்பது அவ்வளவு சுலபம் இல்லை. சும்மா இரு சொல் அற எந்தலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்துள்ளனே என்று சொல்லுகிறார் அருணகிரிநாதர். அப்படி நல்லார் இணக்கம், இறைவனுடைய நாமத்தை சொல்லுவது, புனிதமான தீர்த்தங்களிலே தீர்த்தமாடுவது, எல்லோரையும் ஒரே சமநோக்காக பார்ப்பது, எல்லோரிடத்திலும் அன்பு செலுத்துவது, இந்த உலகம் நிலையற்றது என்று நினைப்பது, புண்ணியமான வழியிலே தர்மமான வழியிலே பொருள் ஈட்டுவது, அதனை ஏழைகளுக்கு அளிப்பது, இதுதான் ஆதிசங்கரர் காட்டக்கூடிய அற்புதமான பஜகோவிந்த செய்தி. நிறைவாக சொல்லுகிறார் 31வது ஸ்லோகத்திலே, இதற்கெல்லாம் நாம் பெறக்கூடிய வாய்ப்பு குருநாதருடைய திருவடிகளை கெட்டியாக பற்றி கொள்ளுதல். அம்மாவினுடைய திருவடிகளை கெட்டியாக பற்றி கொள்ளுவர்கள். குரு சரணாம்புஜ நிர்பர பக்தக சம்சாராத் அச்சிராத் பவமுக்தக சேந்திரிய மானச நியமாத் ஏவம் ரக்ஷசி நிஜஹரி யஸ்தம் ஏவம் என்று நிறைவாக சொல்லுகிறார். ஆதிகுரு சந்நிதியில் வேதமோடு பூஜை செய்து பாதமலர் பக்தி கொள்ளடா, ஆயிரம் பிறப்பெடுக்கும் பாவநிலை தன்னை விட்டு ஆண்டவனை சேர்ந்து கொள்ளடா. நீதி நெறி கண்டவரும் நேர் நெறியில் நின்றவரும் வேதனுக்கு சொந்தமல்லவா? நீளுடகில் ஈசன் ஒளி காணுமுந்தன் ஊன விழி, வேறு வழி இல்லையல்லவா? ஏதும் இல்லை எந்தவர்க்கு,
என்று வரும் மாதவனை பாடு தினமே. இந்து மத சங்கரனின் சிந்தனையை நெஞ்சில் வைத்து ஈசன் புகழ் பாடு மனமே என்பார் கவியரசர். அப்படி குருநாதருடைய திருவடிகளுக்கு தியாக பழி பிடித்துக் கொள்ளுவோம். நாம் பிறந்ததனுடைய நோக்கம் இறைவனை சிந்தித்தல், கற்றதனால் ஆய பயன் என்புல் வாலறிவன் நற்றாள் தொழாரெனின் என்றார் நம்முடைய வள்ளுவர் பெருந்தகை. படிப்பதே இறைவனை அடைவதற்கு, இறைவனை சிந்திப்பதற்கு, இறைவனை பாடுவதற்கு, இறைவனை பேசுவதற்கு. இந்த பிறவியின் நோக்கமே இறைவனுடைய திருவருளை புரிந்து கொண்டு நம்மை புரிந்து கொள்வதற்கு, நாம் யார் என்று தெரிந்து கொள்வதற்கு. ஆகினாலே அத்தகைய ஞானம், அத்தகைய வைராக்கியம் சராசரியாக உலகத்திலே உழந்து கொண்டிருக்கிற அந்த தவம் இல்லாத சகதியிலே உழந்து கொண்டிருக்கிற நம்மை போன்றவர்களுக்கு அம்மாவினுடைய திருவடிதான் அத்தனையும் வழங்கும். ஆகினாலே இந்த பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய விடக்கூடிய அம்மாவினுடைய குருநாதருடைய திருவடிகளை சரணாகதியாய் அடைவோம். நிச்சயம் நம்மையும் இந்த பிறவியிலே ஒரு பொருளாக்கி நாச்சிவிகை ஏற்ற வைக்கக்கூடிய அற்புதத்தை அமிர்தானந்தமயி என்று சொல்லக்கூடிய பராசக்தி அருள்வாள். அந்த பராசக்தியினுடைய அருமையான திருவோண திருநாளிலே எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஓணம் பண்டிகையிலே அம்மாவினுடைய பாதங்களை கெட்டியாக பற்றி கொள்வோம். குருநாதர் திருவடியாகிய அந்த திருவடிகளை கெட்டியாக பற்றி கொள்வோம். நிச்சயமாக ஆனந்தமாக, இன்பமாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, இனிமையாக ஒவ்வொரு கணத்தையும் வாழ்வோம். அனைவருக்கும் நன்றி வணக்கம். குறிப்பாக நம்முடைய மரியாதைக்கும் அன்பிற்கும் உரிய பவானி அம்மாவுக்கு நன்றி. அம்மாவினுடைய திருவடி தாள்களுக்கு கோடி கோடி நமஸ்காரங்கள். இதுவரைக்கும் இருந்து கேட்ட அத்தனை பெருமக்களுக்கும், இரண்டு வாரங்களும் செவிமெடுத்த அத்தனை பெருமக்களுடைய திருவடிகளையும் வணங்கி மகிழ்கின்றேன். நன்றி வணக்கம். திருச்சிற்றம்பலம். சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் என்னும் திருவாசகத்து வரிகளுக்கு ஏற்றாற்போல் மதகோவிந்தம் ஸ்லோகத்தின் விளக்க உரை மற்றும் பொருளுரை மட்டும் அல்லாது ஆன்மீக வாழ்வு நெறிகளை நமக்கு அளித்த மதிப்பிற்குரிய ஐயா இலக்கிய மேகம் நா ஸ்ரீநிவாசன் ஐயா அவர்களுக்கு மாதா அமிர்தானந்தமயி மடத்தின் சார்பாக எங்களது உரித்தான நன்றிகளை சமர்ப்பிக்கிறோம். நன்றி ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்ததாக நம் பக்தர்கள் ஐயாவிடத்தில் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட அல்லது இந்த சொற்பொழிவு சம்பந்தப்பட்ட கேள்விகள் ஏதேனும் இருந்தால் ஒருவர் பின் ஒருவராக தங்களது மைக்கை அன்மியூட் செய்து கொண்டு பின் ஐயாவிடம் கேள்விகள் கேட்குமாறு அன்போடு அறிவிக்கிறோம். நமஸ்காரம். மஸ்கட்ல இருந்து கவிஞர் சுரேஜ்.